டயர் பழக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா, படம் எடுக்காத பொடிஸ் எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டு இருக்கிறான். எடுக்காமலாம் தேர்வு பண்ணிக்குமா? என் நண்பர் வந்து நிற்கிறாரு, முரளி சார் இருக்கிறாரு. கனல் கண்ண கிட்டத்தில் 800 படங்கள் இதுவரை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இந்த படத்துடைய இயக்குனர் நம்ம ஹீரோ இன்னும் பிஸியாக இருக்கிறாரு. அது சொல்லும்போது ஒரு தயாரிப்பாளர் வந்து இங்கே படம் எடுக்கும்போது அந்த படத்தை சார்ந்த தொழிலாளர்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பட்ஜெட் பண்ண ஒரு 25 பேர் பிழைக்கிறாங்க. அது எடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. படத்தை திறமையாக எடுத்தால் எல்லாருமே வெற்றி அடையலாம். அது விஷயம் இல்லைன்னா நானும் 700 படம், 800 படம் இன்னும் பண்ணிட்டுருக்கேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க, இப்போ இன்னும் பிஸியாக இருக்காங்க. அண்ணா சிட்டி கேட்டு 2 ஷூட்டிங் போவீங்களா, 3 ஷூட்டிங் போவீங்களா? 2 ஷூட்டிங் போகிற அளவுக்கு தயாரிப்பில் இருக்காங்க. அது எடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அதை நியாயமாக கேட்டது நம்ம சென்ட்ராயன் அவர்கள் கேட்டதுக்கு ரொம்ப நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா அவர் வந்து சொல்லும்போது விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் அப்படிலாம் பேசாதீங்க சார், 4 ப்ரொடியூசர் வந்தால் தானே சார் நாங்கள் பிழைப்போம். ஆனால் அதுலேயும் மிக வேதனையான விஷயம் என்னென்னா, அவர் எதிர்த்து சொன்னவர் ஒரு மிக மிக வயசில் மூத்தவர், நிறைய படங்கள் எடுத்தவர். அவர் வேணால் தவறான படங்கள் எடுத்திருக்கலாம், அது அவருடைய இஷ்டம். அவர் எடுக்கிற எடுக்காத அவர் விஷயம், அவருடைய சொந்த விஷயம் அது. அவர் கத்துறாரு, அந்த மேடையில் தொழிற்சங்க தலைவர் ஒருவர் இருக்கிறார். அவர் கேட்குறார், சார் பேசாதீங்க சார், நானும் வந்து 25 தொழிலாளருக்கு தலைவர் சார். அதுவே மனசு வேதனையாக இருந்தது. ஏன்னா அவரும் சொல்லியிருக்கணும், சார் அப்படி பேசக்கூடாது சார், எல்லாரும் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், எல்லாருமே ஜெயிக்கணும், நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் பெருசாகி போயிட்டு இருக்கணும். ஏன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா லாங்குவேஜ் படமும் பண்ணிகிட்ருக்கேன், இப்பவும் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு லாங்குவேஜில் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டமான படங்கள் எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும், இறைவனாலும் தெரியும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறேன், அப்படியே சின்ன பேக்கேஜ் ஒரு படம் பண்ணுறேன், நிறைய பண்ணிகிட்ருக்கேன், இப்பவும் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பெரிய ஹீரோக்கள் படங்கள் எல்லாமே மேக்ஸிமம் எங்கே போகுதுன்னா ஹைதராபாத் போகிறாங்க. அங்குள்ள தொழிலாளர் தான் அங்குள்ள தொழிலாளர், அது அவங்க கம்ஃபர்டபுள், நம்ம சொல்லி சொல்ல முடியாது. பட் நிறைய பொடிச நம்ம தமிழ்நாட்டில் தயாரித்தா நம்ம தமிழ் ஆளுங்க இன்னும் நிறைய டெக்னீஷியன் வருவாங்க, நிறைய பேர் வளருவாங்க, அந்த வளருவாங்க இல்லையா. அப்போவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் மனசு வேதனையாக இருந்தது. அதை பார்த்து கொண்டு மேடையில் வந்தவர்களுக்கும் நிறைய பேர் அதுக்கு யாருமே சொல்லலை, எல்லாரும் அப்படி சைலண்டாக இருக்க தவறும்போது அது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருந்தது. சரி அதை விடுங்க. இந்த படத்தை என் மாமா எஸ் வி ராஜ்குமார் அவர்கள், ஏன்னா அவர் ஒரு சாதாரண ஒரு ஆள் இல்லை, திறமையான ஆள். நாட்டாமை படத்திலே காமெடி ட்ராக் அவர் தான் பண்ணார், யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சொல்கிறேன் அந்த நாட்டாமை ட்ராக் இருக்குல்ல, அவர் பண்ண. அடுத்தபடியாக அந்த படத்தில் இருக்க தேனப்பன் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு உலகம் போட்டும் லாஸ்ட் பேர், ஒரு படத்தை எடுத்து நிறைய அவார்டு வாங்குற அளவுக்கு வளர்ந்து அந்த படத்தில் நாங்கள் வேலை செய்வோம். நானும் ஃபைட் மாஸ்டராக வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் பெரிய லெவலில் வளர்ந்து வந்தோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த அவர் படம், அவருடைய படங்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வடிவேலுக்கு தான் ட்ராக் இருந்தால் ட்ராக் இருந்து சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு மம்முட்டிக்கு ஒரு படம் பண்ணார், ஒரு வாட்டர் பற்றி பண்ணியிருந்தார். நீங்கள் அந்த படத்தை இப்போ கூட பாருங்கள், கார்மேகம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அந்த சாங்கை ஒரு வாட்டம் கேட்டேன், தன்னால் சுத்திரியா மட்டை கெட்டையா இன்னொரு வாழ மட்டையா. ஸோ டெஃபினட்டாக என்ன அந்த கேட்ச் ஆச்சு. ஸோ அந்த மிகப்பெரிய ஹிட் ஆகும் அந்த சாங்கு, முன்னே வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி பெரிய ட்ரெண்டிங் சாண்டாக சாங்காக அமையும். அதுக்கு நம்ம மாஸ்டர் ரொம்ப லுங்கியெல்லாம் கேட்டு சும்மா அவருக்கு என்னங்க அது என்ன சொல்லுவாங்க, திண்டுக்கல் கேட்போட்டா மரியாதை. ஸோ இதே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், இந்த மியூசிக் டைரக்டர் மிகப்பெரிய வரணும், இந்த தயாரித்த ரெண்டு சவுரில் இன்னும் நிறைய படங்கள், அதாவது சாம் சொன்ன மாதிரி இது லோக்கல் சரக்கு, நீங்கள் அடுத்த காஸ்ட்லி சரக்கு எப்படி எடுக்கணும்னா அந்த கோனியாக் ஹென்சேக் அது மாதிரி நிறைய சரக்குள்ள படங்களாக நீங்கள் எடுக்கணும். அது இல்லாமல் அவங்க ஒரு டாக்டர் கேள்விப்பட்ட ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னா, ஒரு டாக்டர் வந்து சினிமாக்குள்ள எப்படி, அவங்க டீச்சர் ரெண்டுமே கான்ட்ராஸ்டான ஒரு எப்படி சார் அப்படின்னா. ஸோ அவங்களுடைய தைரியத்துக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொன்னோம். அவங்க நம்ம ஒரு கிளாப் பண்ணணும். அவங்க இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும். அதே மாதிரி மதங்களை பற்றி இப்போ பேசுகிற ஸ்டைலாகி போச்சு. நான் பேசலைங்க உண்மையில், நான் மதங்களுக்கு பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்க தான் பேசினேன். அதை மதங்களை பற்றி பேச ஒரு ஸ்டைலாகி போச்சு. அது நமக்கு தேவையில்லை, சினிமாவுக்கு தேவையில்லாத விஷயம். ஏன்னா யாருமே தப்பாக மதங்களை பற்றி படம் எடுக்காதீங்க.
ஏன்னா எந்த தவறாக ஒரு படம் மதத்தை பற்றி படம் எடுத்தாலும் அதில் பாதிக்கப்பட்டவன் அங்கங்கே வளர்ந்து கொண்டே இருப்பான். இதுதான் என்னுடைய விஷயம் நான் சொல்கிறேன். இனியும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையணும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி.